ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட் ரோம லெட்டர் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எயித் ரோம லெட்டர். அந்த எயித் ரோம லெட்டரில் உங்களுக்கு சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி கேட்பாங்க. ஸோ இப்போ நான் எந்த லெசனில் இது நடத்திருக்கேன் அப்படின்னா ஃபோர்த் லெசன், சஃபாயி லெசன். பேஜ் நம்பர் உங்களோட கைடில் பேஜ் நம்பர் 84 பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது எப்பவுமே உங்கள் கைட் பக்கத்தில் இருக்கட்டும். ஸோ பேஜ் நம்பர் 84 எடுத்துக்கோங்க. ஸோ அதில் இப்போது ஹெட்டிங் நல்லா படிக்கணும். கோஷ்டக்ஸே சஹி சப்த சுன்கர், அதுதான் இதுதான் இந்த ஆப்ஷன்ஸ். சஹி சப்தனா சரியான வார்த்தையை சூஸ் பண்ணி, சுன்கர் அப்படின்னா சூஸ் பண்ணி, காலி ஜக வரியே அந்த ஃபில்லு அந்த கோடிட்ட இடத்தை நிரப்புக. இதுதான் இந்த லைன் போட்டு கொடுத்தா, அதுதான் காலி ஜகன காலியான இடத்தை பரி என நிரப்புக. சூஸ் த பெஸ்ட் ஆன்சர், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சஹி சப்த சுன்கர் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் அப்படின்றதான் இதுக்கான மீனிங். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, இதுவுமே வந்து உங்களுக்கு எக்ஸாமில் 5 கொடுத்துட்டு 4 அட்டன் பண்ண சொல்லுவாங்க, ஓகேவா? ரோ இஜ் ரோஷ் படே சபேரே, படே சபேரே உட்டோ, அதாவது டெய்லி இயர்லி மார்னிங் எழுந்திருக்கணும். படே அப்படின்னா இயர்லி, ரோஜ்னா டெய்லி, டெய்லி இயர்லி மார்னிங் எழுந்திருக்கணும். சபேரேனா மார்னிங், உட்டோனா எழுந்திருக்கிறது, வேக்கப். ஸோ இப்போ எக்ஸாமில் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் இந்த டாப்பிக்கு. ஏன்னா சபேரே சபேரேன்னு கொடுத்துட்டாங்க, இன்னொரு ஆப்ஷன் ஷாம்போன் கொடுத்துட்டாங்க. அப்போ எப்போ எழுந்திரிக்கணும்? மார்னிங். ஸோ இதுதான் இங்கே ஆன்சர் எடுத்து எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சா இஃப், சாஃப் அப்படின்னா க்ளீன், சுத்தமான. பானி பானி சே தண்ணியால், இஸ் நா இன் ஸ்நான், ஸ்நான்னா பாத்து குளிக்கிறது. ஸ்நான் கருணா சாகியே, டெய்லி நம்ம என்ன பண்ணணும், தூய்மையான தண்ணீரில் நம்ம குளிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. க்ளீன் வாட்டரில் நம்ம குளிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆப்ஷன் என்ன கொடுத்துருப்பாங்க, க இந்தே கந்தே அப்படின்னா டர்ட்டி அழுக்கான, இன்னொன்று சாஃப்ட் க்ளீன். ஸோ டர்ட்டி க்ளீன், அப்போ எது ஆன்சர் எடுத்து எழுதணும், சாஃப்ட்னு எடுத்து எழுதியிருக்காங்க. ஏன்னா சாஃப்ட் பானி சேன்னு வரணும். தாங்க்த்து சாஃப் ரக்கனே சே, தாங்க்த் அப்படின்னா டீத்து பற்களை, சாஃப்னா க்ளீன், ஏற்கனவே மேலே பார்த்தோம் இல்லையா, சாஃப்னா க்ளீன். ரக்னே சே வச்சுக்கிறதுக்காக, மூஹு சே அதாவது நம்ம நம்மளோட பற்களை தூய்மையாக வச்சுருந்தோன்னா, மூ இஹ் மூஹுன்னா நம்மளுடைய மவுத்து வாயிலிருந்து, ப இத் பூ பத்பூ அப்படின்னா பேட் ஸ்மெல், நஹி ஆயேகி வராது அப்படின்னு சொல்கிறாங்க. பேட் ஸ்மெல் துர்நாற்றம் வராது. அப்போது ஆப்ஷனு மூகுனா வாய், சிறுனா தலை. ஸோ எதுலேருந்து எது வந்து பேட் ஸ்மெல் வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, மூகு மவுத்தில் இருந்து. அப்போ இதுதான் ஆன்சர். ஸோ தாங்க்த்து சாஃப் ரக்கனே சே, நம்ம நம்மளோட டீத்தை சுத்தமாக வச்சுருந்தா நம்மளுடைய மவுத்துலேருந்து பேட் ஸ்மெல் வராது. நெக்ஸ்ட்டு ரோ இச் ரோச்சுனாலே ஆல்ரெடி அதே தான், டெய்லி இந்த ஃபஸ்ட் இதிலே படித்தோம். ரோச்சுனா டெய்லி. கப்படா கப்படா அப்படின்னா ட்ரெஸ்ஸு, தோனானா வாஷ் பண்ணுறது, டெய்லி நம்மளோட ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணுறது. ஆ இச்சா அச்சானா நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே. அப்போ ஆப்ஷன் என்ன கொடுத்துருப்பாங்க, அச்சா புரா, அதாவது குட்டு பேடு, புரானா பேட். நெக்ஸ்ட்டு ஷூ இத்த, சுத்த ஷரீர், ஷரீர் மேம், சுத்த ஷரீர் மேம். ஷூ இத்த சுத்த மண், ரஹதாகை அதாவது சுத்தமான உடம்புல தான், நம்மளோட உடல் சுத்தமாக இருந்தால் நம்மளுடைய மனசும் சுத்தமாக இருக்கும். மண் அப்படின்னா மனது, நம்மளுடைய மனமும் சுத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது இங்கே ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, அசுத்த சுத்த அதாவது சுத்தமாக இருக்கிறது, அசுத்தமாக இருக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்கிறது. அதை டர்ட்டி க்ளீன் ரெண்டுமே எடுத்துக்கலாம். சாஃப்ட்னாலும் க்ளீன் தான், சுத்தனாலும் சுத்தமாக இருக்கிறது, க்ளீனாக இருக்கிறது நம்ம எடுத்துக்கலாம், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் லெசன் இன்னும் பேலன்ஸ் என்ன ஃபிலப்ஸ் சூஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5th லெசன் எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 87 எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து பேஜ் நம்பர் 87 இருக்குது. அதே கண்டினியூவேஷன் தான், சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். இது வந்து உங்களுக்கு போர்ஷன் சென்ட் பண்ணியிருக்கீங்களே, அதை ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும். பார இத் பாரத் அதாவது இந்தியா, பவித்ர பவித்ரன ஆஸ்பீஷியஸ் புனிதமான, தே இஷ்ட தேஷ்ன கண்ட்ரி அதாவது இந்தியா ஒரு புனித தேசம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சூஸ் என்ன கொடுத்துருப்பாங்க, பவித்ர அப்படின்னா ஆஸ்பீஷ் புனிதமான அப்படின்னு சொல்கிறது, நயானா புதிய. ஸோ அப்போது பாரத் வந்து பவித்ர தேஷம் நீங்கள் எழுதணும் எக்ஸாமில். த ஷி இன் தக்ஷின், தக்ஷின் அப்படின்னா சவுத், சவுத் மே. ஹி இன் இத் ஹிந்த் மகா அதாவது இந்து மகா, சாகர், சாகர்னா சமுத்திரம் அதாவது ஓஷியன், இந்தியன் ஓஷியன் சொல்கிறோம் இல்லையா, அதுதான் ஹை. அப்போ ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ஹிந்து மகா அதாவது இந்து மகா சமுத்திரம் ஒன்று, அரபு அரபிக் கடல், அரபிக் ஓஷியன் சொல்கிறோம் இல்லையா, அதாவது இந்தியன் ஓஷியன் அரபிக் ஓஷியன் கொடுத்துருக்காங்க. ஸோ தக்ஷின் நமக்கு என்ன இருக்குது, இந்தியன் ஓஷியன் தான் இருக்குது, அதாவது ஹிந்து மகா சாகர் தான் இருக்குது.
ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு இது வரைக்கும் தான் உங்களுக்கு போர்ஷனாகவே கொடுத்துருக்காங்க. பாரத் பாரத்னா இந்தியா, சன்னா சின்ஸ். அதான் எந்த வருஷத்தில் இந்த 1947 மேம் ஆசாத் ஹுவா, ஆசாத் அப்படின்னா ஃப்ரீடம், சுதந்திரம் அடைந்தது. இங்கே இயர் என்ன கொடுத்துருக்காங்க, 1947 அண்ட் 1937 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எந்த ஆன்சர் எடுத்து எழுதுறோம் நீங்கள், 1947 தான் நமக்கு ஆசாயித், ஆசாத் அப்படின்னா ஃப்ரீடம், இந்தியா சின்ஸ் 1947 வந்து நமக்கு ஃப்ரீடம் கிடச்சிது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் தான் உங்களுக்கு எக்ஸாம் போர்ஷன். இது வந்து பேஜ் நம்பர் எங்கே இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜில் 88 இருக்குது. நம்ம 87 இப்போது கண்டினியூஷன் 88 இருக்குது. ஓகேவா, இதுதான் அந்த போர்ஷன் பேப்பரில் நான் இப்போ புக்கில் நடத்தினேன் இல்லையா, இதுதான் அது உங்களுக்கு லைனாக போர்ஷன் பேப்பரில் 6, 7, 8 சொன்ன இல்லையா. பட் இதில் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் இல்லாமல் ஆன்சர் மட்டும் கொடுத்துருப்பாங்க உங்கள் போர்ஷன் பேப்பரில். அதை நான் புக்கில் உங்களுக்கு நடத்தியிருக்கேன், அதை நீங்கள் நல்லா தரவு பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகே.